வணக்கம். ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரவணியா பேசுகிறேன். இப்போது நைட் ஆனால் நம்மளுக்கு வந்து தூக்கம் இருக்கணும், அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாப்பிட்றோம், மதிய உணவு எடுத்துக்கிறோம், அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸோ இல்லை உணவு எடுத்துக்கிறோம், திரும்பி நைட்டு வந்து நம்மளுக்கு தூக்கம், இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாக் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. அதே மாதிரி வெளியே நம்ம வந்து எப்படி இந்த நைட் வந்துருச்சுன்னா தூங்கணும், பகல் வந்துருச்சுன்னா எந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உடம்புக்குள்ளேயும் பயோ கிளாக் ஒன்று இருக்குது. அதன் மூலமாக தான் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கும். இப்போ காலையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெருங்குடல் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஆகும். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ப்ளீன் அந்த டைமில் ஃபங்க்ஷன் ஆகும். அப்புறம் நம்மளுக்கு நைட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பித்தப்பை வந்து இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகும், இந்த நேரத்தில் நம்மளுக்கு இந்த உறுப்புகள் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரத்துக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த உறுப்புகள் ஃபங்க்ஷன் ஆகுது, அதனால தான் நம்மளுக்கு அந்தந்த நேரங்களில் நம்மளுக்கு பிரச்சனைகள் வருதா அப்படின்றத நம்ம ஈஸியாக கவனிச்சுக்கலாம். நம்ம உடம்போடைய பயோ கிளாக் படி காலை 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வயிறுக்குரிய நேரம், வயிறு நல்லா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய நேரம். இதனால தான் சொல்கிறோம் காலை உணவுகளை வந்து தவிர்க்கக்கூடாது. காலை உணவுகள் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிணிகள் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே வரும் அப்படின்றது சொல்கிறோம். காலையில் பார்த்திங்க அப்படின்னா வயிறுக்குரிய நேரம் 7லேருந்து 9 மணி வரைக்கும் அந்த வயிறு வந்து நம்மளுக்கு முழு அளவில் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அதனால தான் காலையில் நம்மளுக்கு எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேகமாகவும் டைஜஷன் ஆகும், ஈஸியாகவும் செரிமானம் ஆக ஆரம்பிக்கும். காலையில் எடுக்கக்கூடிய உணவுகளை பொறுத்து தான் ஈவினிங் வரைக்கும் நம்மளுக்கு எனர்ஜி லெவல் நம்மளுக்கு கிடைக்கும், சத்துக்களும் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி காலையில் எடுக்கக்கூடிய உணவுகள் நல்ல தரமான உணவுகளை வச்சு தான் நம்மளுடைய ஆயுள் காலமும் நம்மளுக்கு நிர்ணயிக்கப்படும். இப்போது எடுக்கக்கூடிய உணவுகள் தான் பின்னாடி நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா பான்க்ரியாஸ், ஸ்ப்ளீன் இந்த ரெண்டு உறுப்புகளும் இயங்கக்கூடிய ஒரு நேரம், கணையமும் மண்ணீரலும் இயங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நம்ம உணவு எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இன்சுலின் செக்ரேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ உணவு எடுத்த கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுக்கு கணையம் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சு தான் இன்சுலின் செக்ரேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். கூடவே சேர்ந்து நம்மளுக்கு மண்ணீரல் ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு அந்த டைம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். மண்ணீரல் ஃபங்க்ஷன்ஸ் ஏற்படுறப்போ தான் நம்மளுக்கு ரத்தம் ஊறி வருது, ரத்தம் உற்பத்தி ஆகி வருது, பழைய ரத்தம் அந்த ஸ்ப்ளீனோடைய இரத்த குழாய்களுக்குள்ளே போய் அழிவு ஏற்படுறது, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 11 மணி 11:30 மணி போல் வந்து ஒரு விதமான ஒரு சோர்வு, ஒரு களைப்பு நம்மளுக்கு ஏற்படுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு காலை உணவுகள் முழுமையாக நம்மளுக்கு செரிமானமாகி அதே மாதிரி அந்த கெட்ட இரத்த அணுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ப்ளீனில் போய் நம்மளுக்கு டீக்ரடேஷன் ப்ராசஸ் அது எல்லாமே நம்மளுக்கு சிதைவடைஞ்சிருக்கும். அதனால் ஒரு சின்ன டயர்ட்னஸ் நமக்கு ஏற்பட்டு அதுக்கப்புறமா ஒரு விதமான பசி ஏற்பட்டு மதிய உணவுகளை நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு உடம்பு வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகும். ஸோ இந்த டைம் நம்மளுக்கு கொஞ்சம் களைப்பு வந்து நம்மளுக்கு ஏற்படும். அது காரணம் என்ன அப்படின்னா மண்ணீரலில் வந்து நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்னால தான். அடுத்து பார்த்திங்கன்னா 11 மணிலிருந்து 1 மணி நம்மளுடைய இருதயம் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய நேரம். நம்மளுக்கு உற்பத்தியான ரத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு போய் நம்மளுக்கு சர்க்குலேட் பண்ணுறதுக்கு, ஹார்ட் கொஞ்சம் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் நல்லா அந்த டயத்தில் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வயசானவங்களுக்கு, இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த 11 மணிலிருந்து 1 மணிக்குள்ளே வந்து கொஞ்சம் படபடப்பு இருக்குது, அதனால் நான் வந்து படுத்துக்கிட்டேன், கரெக்டாக இந்த டயத்தில் எனக்கு வந்து ஒரு மாதிரி தலை சுத்தல் இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் கிறுகிறுப்பு இருக்க மாதிரி இருக்குது, திடீர்னு அந்த ஹார்ட் துடிக்கிறது எல்லாமே அப்படியே எனக்கு வந்து வெளியே வந்து கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க பார்த்திங்களா, இது வந்து இருதயத்துக்கு இருக்கக்கூடிய நேரம். நம்ம ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு நார்மலாக இருந்தது, எந்த ஒரு பிரச்சனைகளும் நம்மளுக்கு இருதயத்தில் இல்லை அப்படின்றப்போ 11 to 1 பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு
பிளட் சர்க்குலேஷன்ஸ் நம்மளுக்கு நல்லா ப்ராப்பராக இருக்கும். பால்பிட்டேஷன், படபடப்பு இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவுகளும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு ஃபுல் ஃப்ளெஷாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 12 ஒரு மணி வரைக்குமே வந்து மதிய உணவு நம்ம தாராளமாக எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இந்த டைமில் நம்ம உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதிய உணவுகளும் நம்மளுக்கு சீக்கிரமாக ஈஸியாக நம்மளுக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். 1 to 3 வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம காலையில் சாப்பிட்ட சாப்பாடு, மதியம் சாப்பிட்ட சாப்பாடு, அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிறுகுடல்லிருந்து ரத்தத்துக்கு நம்மளுக்கு உறிஞ்சப்படும், டோட்டலாக பாடி சர்க்குலேஷனுக்கு நம்மளுக்கு எடுத்துக்கொண்டு போகப்படும். அதே மாதிரி அடுத்தபடியாக 3 to 5 வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறுநீர் பைக்கான நேரம். கரெக்டாக நம்மளுக்கு அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு ஈவினிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா சிறுநீர் வந்து நம்மளுக்கு அதிகப்படியாக அந்த இடத்துல நம்மளுக்கு கலெக்ட் ஆகியிருக்கும். அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலாக காலையில் இருக்கிறத காட்டிலும் ஒரு 1 or 2 வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு யூரின் போகிற மாதிரியான ஒரு டெண்டன்சி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் நம்மளுக்கு தாழ இரவு நேரம் நம்மளுக்கு குளிர்ச்சியாக பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு யூரினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு யூரினரி பிளாடருக்கான டைம். அதுக்கடுத்து 5 to 7 வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்னி நம்மளுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய டைம். ஸோ இந்த டயத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் நம்ம நார்மலாக நம்ம வேலை பார்த்துட்டு வந்து ஒரு 5 to 6 or 7 நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டயத்தில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறப்போ ஈவினிங் டைம் ஆக ஆக ரொம்ப நேரம் நின்று காலையில் வேலை செஞ்சிட்டோம், ஈவினிங் ஆனோடனே எனக்கு வந்து கால் வீக்கம் ஏற்படுது பார்த்திங்களா. அது சொல்லுவாங்க இல்லையா, ஈவினிங் ஆயிடுச்சுன்னா கால் வீக்கம் வருதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போது இந்த நேரம் வந்து நம்மளுக்கு சிறுநீரகம் நம்மளுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய நேரம். சிறுநீரகத்தில் ஏதாவது பழுது இருந்தது, சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா கரெக்டாக இந்த நேரங்களில் வந்து கால் வீங்க ஆரம்பிக்கும், கால் வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கால் வீக்கம் இந்த டயத்தில் நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சிறுநீரகம் வந்து ஸ்லக்கிஷாக ஒர்க் பண்ணுது, சிறுநீரகம் உடைய எனர்ஜி லெவல் நம்மளுக்கு குறைஞ்சிட்டு வருது, அது சரியாக நம்மளுக்கு வேலை பார்க்க மாட்டேங்குது அப்படின்றத தெளிவாக நம்ம உணர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் 7 to 9 வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மிதமான ரெஸ்ட் வந்து நம்மளுடைய உடம்புக்கு தேவை. ஏன்னா இருதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு உறை, அந்த பெரிகார்டியம் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு நேரம் இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த நேரம் வந்து தேவை. ஸோ அதனால் வந்து நிறைய ஹெவி ஒர்க்ஸ் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த டைம் நம்ம தவிர்த்துக்கணும். நிறைய பேர் இந்த 7 to 9 வரைக்கும் உடல் உழைப்பு ஒர்க் அவுட்ஸு இது மாதிரி பண்ணுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து நம்ம தவிர்த்துக்கணும். ஏன்னா நம்ம இருதயத்துக்கும் இருதயத்தை வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இந்த சமயத்தில் ஹெவியான எக்ஸசைஸு, ஜிம் போகிறது, வாக்கிங் போகிறது, இது எல்லாத்தையும் நிச்சயமாக தடுத்துக்கோங்க. 5 to 6 முன்னே வந்து வாக்கிங் இதை மாதிரிலாம் நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 9 to நைட்டு 11 வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாளமெல்லா சுரப்பிகள், நாளம் இருக்கக்கூடிய சுரப்பிகள் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய நேரம். ஸோ இந்த டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் எல்லா எக்ஸோக்ரைன் கிளான்ஸும் எண்டோக்ரைன் கிளான்ஸும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய நேரமாக இருக்குது. ஒவ்வொரு கிளான்ஸும் நம்மளுக்கு இந்த நேரத்தில் நம்மளுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்தால் தான் இயர்லி மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் பார்த்திங்களா, ஒவ்வொரு ஹார்மோன் லெவல்ஸையும் நம்ம இயர்லி மார்னிங் தானே நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். இந்த டைமில் நம்மளுக்கு ஒவ்வொரு கிளான்ஸும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகி ஆக்டிவேட் ஆனால் தான் அது கரெக்டாக நம்மளுக்கு இயர்லி மார்னிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு ஹார்மோன்ஸை போதுமான அளவு ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 11 to இரவு 1 வரைக்கும் பித்தப்பைக்கான நேரம். பித்தப்பையில் ஏதாவது கல் இருக்குது, பித்தப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, பித்தப்பை சரியாக சுருங்கி அதோடைய பித்த நீரை டைஜஷனுக்காக வெளியேற்றலை, இல்லை பித்தப்பை வந்து அடர்த்தியாக இருக்குது, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து சரியாக இல்லை, பித்தப்பையில் கற்கள் உருவாகிருக்கு, பித்தப்பையில் சதை வளர்ச்சி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் தூக்கமின்மை பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக கேல் பிளாடரில் ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்குது, கேல் பிளாடரில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 1 to 3 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கல்லீரலுக்கான நேரம். கல்லீரல் இந்த டயத்தில் வந்து நல்லா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். கல்லீரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு நல்ல தூக்கம் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு உடம்புல வந்து இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸு எல்லாமே நம்மளுக்கு இந்த நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி கொடுக்கும்.
உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை, உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், அது எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு முதன்மையாக கல்லீரல் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போது இந்த சமயத்தில் கல்லீரல் நல்லா உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நம்மளுக்கு விடிய காலையில் மலம் மூலமாக எல்லா டாக்ஸின்ஸும் நம்மளுக்கு வெளியேற்றப்படும். அடுத்து 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நம்மளுடைய நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய நுரையீரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் 3 மணிலேருந்து 5 மணி அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நேரத்தில் தான் பூமியை சுற்றி ஓசோன் படலம் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும், பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் பார்த்திங்கன்னா அந்த 3லேருந்து 5 மணி வரைக்கும். விடிய காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தொடங்குங்க, அது வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அதோடைய நேரம் வந்து இந்த நேரம் தான். இந்த நேரம் தான் நம்மளுக்கு உடம்புல வந்து லங்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய நேரம், பிராணவாயு நம்மளுடைய உடம்புல வந்து அதிகரித்து இருக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா இந்த விடிய காலை 3 to 5 மணி. கரெக்டாக லங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, நுரையீரல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, நுரையீரல் பிரச்சனைகள், நுரையீரலில் வந்து செல்ஸ் ஏதாவது உருமாறி போயிருக்கலாம், வீசிங், ஆஸ்துமா, சைனசைட்டிஸ் பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா விடிய காலையில் தான் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். விடிய காலையில் தான் தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த விடிய காலையில் 3 மணிலேருந்து 5 மணி ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நிறைய பேர்த்துக்கு தும்ம ஆரம்பிச்சிருவாங்க, சைனஸ் சாட்டிஸ்ஃபேஷன்லாம் தும்ம ஆரம்பிச்சிருவாங்க பார்த்திங்களா. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு லங்ஸ் வீக்காக இருக்குது, லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கடுத்து 5 மணிலேருந்து 7 மணி உள்ளே பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம பெருங்குடல் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இந்த டயத்தில் வந்து நல்லாயிருக்கும். இந்த டயத்தில் நம்மளுக்கு பெருங்குடல் ஃபங்க்ஷன், பெருங்குடலில் வந்து அசைவுத்தன்மை நம்மளுக்கு நல்லா அதிகமாக இருக்கும். அதனால தான் காலை முறைகளில் வந்து இயற்கையாக நம்மளுடைய உடம்பு வந்து மலத்தை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இதை தவறி போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமாக வந்து பின்னாடி சீக்கிரமாகவே நோய் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். இயற்கையாக மலத்தை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு நேரம் பார்த்திங்கன்னா 5லேருந்து 7 மணிக்குள்ளே நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு நோய் நிலைமையும் நம்மளுக்கு ஏற்படாமல் நம்மளுடைய உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதை தாண்டி 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை ஏற்பட்டது, மதியம் மலம் கழிக்கிறோம், ஈவினிங் மலம் கழிக்கிறோம், 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை மலம் கழிக்கிறோம் அப்படின்ற பிரச்சனையெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன், சிவியரான மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். மலச்சிக்கல் தொந்தரவு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உடம்புக்குள்ளே நிறைய நோய்கள் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம டயத்துக்கு நம்ம பசி வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம தாமதப்படுத்திக்கலாம், பட் அந்த நேரத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டுக்கணும். பசி வரலையா அதை கவனித்து ஏன் பசி வரலை, எதுக்காக பசி வரலை அப்படின்றத ஒரு டாக்டர்கிட்ட நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஆரோக்கியமான உடம்பு வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி எல்லா நோய்களும் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வந்து நைட் ஷிஃப்ட் அதெல்லாம் போயிட்டு அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நிறைய வியாதிகள் வருது. ப்ராப்பராக நம்ம தூங்க போகிற டயத்தில் நம்ம தூக்கத்தை வந்து நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அழகாக நம்மளுக்கு இரவு நேரத்தில் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பராக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். இதெல்லாம் தாண்டி எல்லா நேரமும் பார்த்திங்கன்னா பிரெயின் வந்து நம்மளுக்கு இம்பல்ஸ் கடத்தி வேலை செஞ்சுட்டே இருக்கும். அனைத்து நேரங்களும் நம்மளுக்கு தூங்கிட்டு இருந்தாலும் கூட நம்மளுக்கு பிரெயின் வந்து நம்மளுக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். மற்ற எல்லா டைமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு நேரத்துக்கு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் டோட்டலாக நம்மளுக்கு 24 மணி நேரமும் மூளை செல்ஸு மூளை வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை வச்சு ஒவ்வொரு உறுப்புகள் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு நடக்கிற டயத்தில் ஏதாவது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது, ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அந்தந்த உறுப்புகளில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குது அப்படின்றத நாமளே வந்து தெரிஞ்சுக்கோ. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம் பௌத்திரம், சிறுநீரக பித்தப்பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள்
நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ், அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டு தாங்கல், சென்னை 600032, கால் 07305744144.